Hey, hello guys, it's Escaped Accounts. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கோல்டு எப்படி கூகுள் பேயில் வாங்கிறது, ஹவு டு பை கோல்டு ஆன் கூகுள் பே. ஓகேவா? நான் லாஸ்ட் வீடியோ ஃபோன்பேயில் எப்படி கோல்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன், நீ வேணா பாருங்கள். ஓகேவா? ஜஸ்ட்டு கூகுள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் லாகின் பண்ணுறது ஈஸி தான். எப்படி லாகின் பண்ணுறோம்னா, ஜஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பரை நீங்கள் எந்த அக்கௌண்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் டைப், அந்த ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருந்தால் ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாம், பெரிய விஷயம்லாம் இல்லை. அப்புறம் ஓடிபி அந்த ஃபோன் நம்பர் மெசேஜ் ஒன்று வரும், அதை அவள் தான் கைஸ் ஈஸியாக அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி கோல்டு வாங்கலாம் அப்படின்ட்டு அதை பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே வர்றதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேட்பாங்க, என்டர் பண்ணிக்கோங்க. தென் கோல்டு லாக்கர். ஓகேவா? நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன், செல் விற்றுருக்கேன், அதனால பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி வாங்கிறது? ஜஸ்ட்டு பை கொடுங்க. பையில் நீங்கள் ₹1 கூட வாங்கலாம். நான் ஜஸ்ட்டு இப்போ கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், ஸோ நான் ₹1 வாங்கிக்கிறேன். டிக் கொடுத்துக்கோங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட்னு கேட்கும். நான் லிங்க் பண்ணதான் ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான், ஸோ நான் அதை சொல்லிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். லொக்கேஷன் கேட்குது, லொக்கேஷன் ஓகே பண்ணிக்கோங்க. அலோ கொடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷங்க, பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன் கைஸ். ₹1 கோல்டு வாங்கியாச்சு, ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு, அது முடிஞ்சிடும். நம்ம கோல்டு ₹1 வாங்கியாச்சு. அதே மாதிரி செல் பண்ணோன்னா ஜஸ்ட் செல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எவ்வளோ கோல்டு வச்சுக்கிங்கன்னு காமிக்கும், பாருங்கள் காமிக்குது கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோன்னு. அதை நீங்கள் செல் பண்ணி செல் பண்ணிடலாம். அதுக்கு உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சிருக்கணும். எப்போ கோல்டு ரேட் குறையுமோ அப்போ நீங்கள் வாங்குங்க. எப்போ கோல்டு ஹைக் அதிகமாகுதோ கோல்டு ரேட், அப்போ நீங்கள் செல் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் கைஸ். நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணேன். இப்போது கோல்டு கொஞ்சம் ஹைக்கில் போக வாய்ப்பு இருக்குது, ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கொஞ்சம் அமௌண்ட் ஒரு 500 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் 1 மந்த் டக்குன்னு நீங்கள் எடுக்கக்கூடாது, அந்த ஒரு 1 மந்த் 2 மந்த்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சும்மா பாருங்கள், அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் விட்ரா பண்ணிக்கலாம், ஈஸி தான். டக்குன்னு அக்கௌண்ட்டில் ஏறிடும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எமர்ஜென்சினாலும் டக்குன்னு அதெல்லாம் அமௌண்ட் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறிடும். நீங்கள் எப்போ வேணால் விட்ரா பண்ணிக்கலாம் கைஸ். அவள் தான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.